chapter 3, example number 3.6. Form the equation whose roots are the squares of the roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0. So, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபார்ம் த ஈக்வேஷன். ஒரு ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணணும், எதை வச்சு அப்படின்னா, ஹூஸ் ரூட்ஸ் ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். இந்த ரூட்ஸோட ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு ஈக்வேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அடுத்து காமா ஸ்கொயர், இந்த டேர்ம்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், இதுதான் அதோட ரூட்ஸ். இதை வச்சு தான் நான் என்ன கண்டுபிடிக்கணும், நான் இதுக்கு ஈக்வேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் கியூப். இப்போ எக்ஸ் கியூப் அப்படின்னா எத்தனை ரூட் இருக்கும், மூணு ரூட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்குரிய ரூட் எடுக்கிறேன். இந்த ஈக்குவேஷனுக்குரிய ரூட்ஸ் என்னது, மூணு ரூட்ஸ் வேணும். அப்போ அந்த ரூட்ஸ் என்னென்ன இருக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ இந்த ரூட்ஸை எடுத்து நான் ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இங்கே கொடுத்துருக்கிற இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை ஜென்ரல் டேர்மோட கம்பேர் பண்ணுறேன். அதாவது ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் சாரி சிஎக்ஸ் ப்ளஸ் டி, அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு ஒன், பி ஈக்குவல் டு ஏ, சிங்கிறதுல என்ன இருக்குது, பி, டிங்கிறதுல சி. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்போ சம்மேஷன் ஒன் கண்டுபிடிக்கிறேன், அதாவது சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்னது, மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பியோட பியோட வேல்யூ ஈக்குவல் டு ஏ. அப்போ மைனஸ் ஏ டிவைடட் பை ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன், அப்ளை பண்ண என்ன கிடைக்குது, மைனஸ் ஏ டிவைடட் பை ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்குது, மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து சமேஷன் டூ கண்டுபிடிக்கிறேன். சமேஷன் டூ ஈக்குவல் டு என்னது, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். அப்போ ரெண்டு ரெண்டு ரூட்ஸ், இப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா அடுத்து பீட்டா காமா. ஸோ அப்போ சமேஷன் டூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ஈக்குவல் டு சி டிவைடட் பை ஏ, சி டிவைடட் பை ஏ. இப்போ இந்த வேல்யூஸை நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, இப்போ சியோட டேர்ம்ஸ் ஈக்குவல் டு பி, அடுத்த வாரி ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு பண்ணு, இந்த டேர்ம்ஸ் அப்ளை பண்ணு. அப்போ இதில் எனக்கு என்ன கிடைக்குது, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு டூ பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் செகண்ட் டேர்ம். அடுத்து தேர்ட் ஒன், சம்மேஷன் த்ரீ. சம்மேஷன் த்ரீ அப்படின்னா இதில் கியூபிக் ரூட் த்ரீ தானே, அப்போ இதோட முடிஞ்சிடும். அப்போ சம்மேஷன் த்ரீ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், மூணு ரூட்டை என்ன பண்ணும், ப்ராடக்ட் பண்ணும், ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இதோட ஈக்குவேஷன்ஸ் என்னப்பா, மைனஸ் டி பை ஏ, இங்கே டியோட வேல்யூ ஈக்குவல் டு சி, ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன், எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணு, என்ன கிடைக்குது, மைனஸ் சி டிவைடட் பை ஒன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தேர்ஃபோர் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது கொடுத்த இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சமேஷன் ஒன் சமேஷன் டூ சமேஷன் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் எதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, ரூட்ஸ் ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ டு ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், இதுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும், சமேஷன் ஒன் சமேஷன் டூ சமேஷன் த்ரீ கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஒன் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த ரூட்ஸ், அப்போ என்ன இருக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். இதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியாது, எனக்கு என்ன தான் தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தான், சாரி அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயருக்கு தெரியும், இதுக்கு தெரியாது. அப்போ ஏ ப்ளஸ் பி சி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எடுக்கிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஏற்கனவே பார்த்த அதே மெத்தட் தான், இதில் ஏக்கு பதிலாக ஆல்ஃபான்னு கொடு, பிக்கு பதிலாக பீட்டான்னு கொடு, சிக்கு பதிலாக காமான்னு கொடு. எனக்கு தேவையானது இந்த ஃபார்மேஷன் தான் தேவை. அப்போ இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன இருக்கும், ப்ளஸ் டேர்ம்ஸும் மைனஸ் ஆகும். தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்மேஷனில் தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபாவும் பிக்கு பதிலாக பீட்டாவும் சிக்கு பதிலாக காமாவும் ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அதே போல் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா
ஆல்ஃபா ஈக்குவல் டு இதோட வேல்யூ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் வேல்யூ கொடுக்கணும்னா அப்போ சமேஷன் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஸோ பி. ஸோ அப்போ இந்த வேல்யூ மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் ஒன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதே போல் அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், சமேஷன் டூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சமேஷன் டூ ஈக்குவல் டு சமேஷன் டூ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சமேஷன் டூனா என்ன அர்த்தம், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ வேல்யூஸ். அப்போ டூ ரூட்ஸ் என்ன பண்ணுறேன், சம் பண்ணுவேன். அப்போ சமேஷன் டூ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் என்னென்ன எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே போல் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் என்னென்ன எழுதலாம், பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அடுத்து காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் என்னெல்லாம், சாரி காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ அப்போ அந்த டேர்ம்ஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதப்படும். இப்போ திரும்ப அகேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம அங்கே ஃபார்முலா எழுதிருக்கோம்ல, அதே மெத்தடில் எழுதுறேன். ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ வேல்யூஸ் இதோட வேல்யூஸை நான் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு எழுதுறேன் இருக்கும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ இதில் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணுறேன், சம் ஆஃப் டூ வேல்யூஸ் இதோட டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த டேர்ம்ஸை நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இதுலேயும் ஆல்ஃபா இருக்குது பீட்டா இருக்குது காமா இருக்குது, இதுலேயும் ஆல்ஃபா இருக்குது பீட்டா இருக்குது காமா இருக்குது, இதுலேயும் ஆல்ஃபா இருக்குது பீட்டா இருக்குது காமா இருக்குது, அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் காமனாக வெளியே கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் ரிமைனிங் ஒரு பீட்டா இருக்கும், இதில் ரிமைனிங் ஒரு காமா இருக்கும், இதில் ரிமைனிங் ஒரு ஆல்ஃபா இருக்கும், அந்த டேர்ம்ஸ் இதுன்னு. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணு, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதுக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அதோட வேல்யூ ஈக்குவல் டு பி பி ஸ்கொயர் மைனஸ் டூ. ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து சி. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சி. அதே போல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட வேல்யூ மைனஸ் ஏ கொண்டு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் இந்த டம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் என்ன ஆகிடும், மைனஸ்னு கிடைக்கும், மைனஸ் டூ சி ஏ. அப்போ சமேஷன் டூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு மைனஸ் டூ சி ஏ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மூணு ரூட் இருக்கா, அப்போ சமேஷன் த்ரீ கண்டுபிடிக்கணும். சமேஷன் த்ரீ ஈக்குவல் டு என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் அப்படிங்கும் போது என்ன இருக்கும், ஆல்ஃபா ஸ்கொயரு பீட்டா ஸ்கொயரு காமா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸ் என்ன எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதை தான் செய்ய போகிறேன், ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டாவோட காமாவோட வேல்யூ மைனஸ் சி. அப்போ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதுதான் என்னது, சமேஷன் த்ரீ. அப்போ மூணு ரூட் இருக்குது, அப்போ சமேஷன் ஒன் கண்டுபிடிச்சோம், சமேஷன் டூ கண்டுபிடிச்சோம், சமேஷன் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம். கொண்டு வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ தெர்ஃபோர் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் சமேஷன் ஒன்னோட வேல்யூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் டூவோட வேல்யூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சமேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இந்த சமேஷன் எப்படி சார் இப்படியே நேராக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னால் தான் எப்படி சொல்லுவோம், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் அடுத்து ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அதே தான் இங்கே எக்ஸ் கியூப் அடுத்தது என்ன இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணும், சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் அடுத்து என்ன இருக்கும், ஒரு டம் மைனஸ் அப்படின்னா அடுத்த டம் என்ன ஆகணும் பாசிட்டிவ்ல வரும். ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அடுத்து என்ன இருக்கணும் ப்ளஸ்னு அடுத்த வேல்யூ நெகட்டிவ்ல வரணும். அடுத்து என்ன இருக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.